ஆசீர்வாதம் பண்ணிருக்காங்க. தெற்பை கையில இங்க அவங்க கையில பிடிச்சு உங்க தலைமையில வச்சிருக்காங்க. இது எல்லாமே சதா ஒரு தெற்பம் மட்டும்தான். அப்ப முன்னோர்கள் வந்து அவங்க கையில வச்சிருக்காங்க. அப்போ இது எவ்வளவு பெரிய ரகசியம்னு பாத்தீங்களா? அது அப்புறம் சொல்றேங்கம்மா, அப்புறம் எடுத்துக்கலாம். தெற்பையை உனக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் நீங்க நாளைக்கு கூப்பிட்டு வருங்க. இந்த நம்பர் வந்து என்னுடைய நம்பர் வந்து 9655 6155 55. இந்த நம்பருக்கு நீங்க கூப்பிட்டீங்கன்னா காலையில நீங்க தனியா ஒருத்தர் தான் கூப்பிடுவீங்க, உங்களுக்கு நான் பதில் சொல்லிடுவேன். இப்படி எங்க கிடைக்கிறீங்கன்னா அதை பூரா முடிச்சு போகும்போது கால் மணி நேரம் ஆயிடும். இதை மனசுல வச்சுக்கோங்க. உங்களுக்கு நாளை காலையில சொல்றேன், 9655 6155. இந்த நம்பர் என பரிகாரம் சொல்லிட்டாரு. நாளைக்கு அவர் போன் நம்பர் இல்லையே, நம்ம எப்படி போய் பரிகாரம் பண்றது, நமக்கு சில டவுட் எல்லாம் இருக்குதுன்னு அப்படியெல்லாம் கவலை வேண்டாம். இந்த நம்பருக்கு நீங்க கூப்பிட்டா எடுத்து ஒரு நாலு வார்த்தை சொன்னா எனக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் பாருங்க, சரிங்களாமா? அந்த நம்பர் நீங்க வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு நேரத்துல ஒரு தகவல் கொடுங்க. அப்புறம் ரெண்டாவது, அந்த தர்ப்பு பில்லு பிராமணர் கையில் இருக்குதுங்களாமா? அம்மா பிராமணர் கையில தர்ப்பு பில்லு இருக்கா? ராமேஸ்வரத்துக்கு திதி கொடுக்க போனாங்கன்னா ஒரு சொம்பும் ஒரு தர்ப்பு பில்லோட அவர் உட்கார்ந்துருப்பாரு, கரெக்டுங்களா? அப்ப தர்ப்பை எல்லாருமே வச்சிருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் வந்து சமஸ்கிருதம், வேதம், பாடசாலை, ரிக்குவேதம், அதர்வேதம் எல்லாத்துக்கும் தர்ப்பை வச்சுதான் முதல் பூஜை பண்ணிருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், நீங்க வீடு கட்டி புண்ணிய தினம் பண்ணும்போது பிராமணர் முதல் வந்தோடனே உங்களுக்கு ஒண்ணு செய்வாரு, ஞாபகம் இருக்கா? தர்ப்ப பிள்ளைலாம் முதல் தெற்ப பிள்ளைல இருங்கம்மா, தெற்ப பிள்ளைல மோதிரம் போ பவித்திரம் போடுவார், அது பேர் பவித்திரம். முதல் ரெண்டு பேர்த்துக்கு கணவன் மனைவி உட்கார வச்சு மாலை போட்டு பவித்திரம் முதல் தெற்ப பிள்ளை போடுவார். எவ்வளவு பெரிய தீயசக்தி இருந்தாலும் நான் பூஜை பண்றேன், இந்த வீட்டுக்குள்ள வேற தீயசக்தி வரக்கூடாதுன்னு, முதல் செய்யறவங்களுக்கு தொந்தரவு வரக்கூடாதுன்னு ரெண்டு பவித்திரம் செஞ்சு முதல் தர்ப்பணம் தெற்பம் வந்து கையில போட்டுத்தான். அதுக்கப்புறம் நீராஞ்சனம், விநாயகருக்கு வந்து நீராஞ்சனம் சமர்ப்பையாமே, திருநூறு சமர்ப்பையாமே, குங்குமம் சமர்ப்பையாமேன்னு அந்த தர்பிய அந்த மோதிரங்களை போட்டு தான் செய்வாங்க, கரெக்டா? அப்போ அப்ப இனிமேல் வந்து எல்லா குழந்தைகளுக்குமே ரெண்டு தெற்பப்பிள்ளை மட்டும் நீங்க வீட்டுல பூஜை ரூம்ல வைங்க. அந்த வீட்டுல இருக்கிறவங்க மனநில பாதிக்கப்பட்டவங்களுக்கும் கூட ஞானம் பிறக்கும். எப்படி? இனிமேல் உங்களுக்கு அதை விட ஒரு அருமையான பரிகாரம் சொல்றேன். இந்த தெற்பு பில்லு ஒரு பரிகாரம் எழுதி வச்சுக்கோங்க. நைட்டு தெற்பு பில்ல ஊற வச்சிருங்க தண்ணிய, தண்ணிக்குள்ள தெற்பு பில்ல ஊற வச்சிருங்க. அந்த எசன்ஸ் எல்லாம் நைட்டு வாங்கிக்கும் அந்த தண்ணி, காலையில தெற்பு பில்ல தீர்த்தமா மாறிடும். நீங்க போய் காலையில எப்பவும் போல பாத்ரூம்ல குளிச்சுட்டு அந்த ஒரு கும்பத்துல இருக்கக்கூடிய தீர்த்தம் தெற்பு பில்லு தீர்த்தத்தை எடுத்து உங்க தலையில ஊத்திக்கங்க. ஞானமும் சுரக்கும், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும், உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல வழியும் கிடைக்கும், கரெக்டுங்களா? இனிமேல தர்ப்பைய நீங்க விட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷங்கம்மா, அது இருக்கிறவங்கிட்ட யாரும் பேச முடியாது. அடுத்த பரிகாரத்துக்கு போலாங்களா? சார், உங்க வீட்டுல தீய சக்தி அதிகமா இருந்தா, உங்களோட வீட்டுல அதிகமான தீய சக்தி இருந்து எங்க வீட்டுல எந்த ஒரு ஒரு வெளிச்சமும் கிடைக்கல, எங்க வீட்டுல எந்த ஒரு சுபகாரியும் நடக்க மாட்டேங்குது, நானும் கோயில் கோயிலா போய் எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு பார்த்துட்டேன், என்னன்னே தெரியல, என்ன பாவம் முன்னோர்கள் பண்ணாங்கன்னு தெரியல, என் பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல காரியம் நடக்க மாட்டேங்குது, வெளியில என்னால வந்து பதில் சொல்ல முடியல. இப்படியெல்லாம் ஒவ்வொரு தாய் தந்தைகளுக்கும் ஒரு பெரிய ஒரு மனசு அவங்களுக்குள்ள உள்ள உறுத்தலாவே இருக்கும். அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன், நீங்க எழுதிக்கிறீங்களா? இங்க பாருங்க, நீங்க வீட்டுல ஒரு பச்சரிசி மாவுல ஒரு ராசி கட்டம், உங்க பூஜை ரூம் பக்கத்துல ராசி கட்டம் ஃபர்ஸ்ட் போடுங்க, பச்சரிசி மாவுல. அந்த பச்சரிசி மாவுல ராசி கட்டம் போட்டு அதுல அந்த ராசி கட்டத்து மேல 12 ராசி கட்டத்திலையும் கொஞ்சம் மஞ்சள் பொடி எடுத்து வச்சு ரவுண்டா தேய்ங்க. அப்படியே 12 ராசி கட்டத்திலையும் ஒரு புது மண் விளக்கு 12 விளக்கு வாங்குங்க. அதுக்கு பொட்டு சந்தனம் எல்லாம் வச்சு
அந்த 12 ராசி கட்டத்திலையும் விளக்கு வைங்க. அதுக்கப்புறம் அதுக்கு நெய் ஊற்றுங்க. நெய்யை ஊற்றிட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சீரகத்தை நீங்கள் அதுக்குள்ளே போடுங்க. அதுக்கு பேரே சீரக விளக்கு. இருக்கக்கூடியது எல்லாமே சீராயிருமா, வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தீய சக்தியும் சீராயிருமா. அதனால அகம்னா வீடு, சீராயிரும்னா அப்போ சீரகம், அப்போ இந்த வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்தி எல்லாம் போயிருமா. சீரக விளக்கு தீபம் போட்டு 12 முருகன் வீட்டில் சுற்றி சாமி கும்பிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தோஷம் நீங்கி சீக்கிரமாக கல்யாணம், பேர்காலம், குழந்தை பாக்கியம் எல்லாம் நடக்கும். எப்படி பரிகாரம்? ஆமா, உங்க பூஜை ரூம் எங்க இருந்தா சரி வீட்டுக்குள்ள வச்சு செய்யணும். அம்மா, இதுக்கு நாளும் கிழமையும் கிடையாதுங்கம்மா. நீங்க எல்லாம் பெண்களா இருக்கிறவங்க வீடு வாசல் சுத்தமா இருந்து நீங்க சுத்தமா இருந்தா ஆரம்பிக்க வேண்டிதான். அதாவது மாசத்துல பௌர்ணமி அமாவாசை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, இந்த நாடுகள் எல்லாம் நல்ல நாள். இதுல சீரக விளக்கு நீங்க போட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க வீட்டுல அன்னையிலிருந்து எல்லாமே சீராடிட்டு போனவங்களும் கூட அகம் தேடி வந்துருவாங்களாம். அந்த சீரகம் எப்படி? போடுங்க, சீரக விளக்கு போடுங்க. நாளைக்கு அமாவாசை அம்மா, நாளைக்கு அமாவாசை கரெக்டா? இன்னைக்கு அமாவாசை தானே? நாளைக்கு காலையில கூட முன்னோர்களையும் நினைச்சிட்டு ஒரு மாக்கோளம் போட்டு ஒரு 12 விளக்கு போடுங்களேன். 12 நாள் ஒரு நல்ல செய்தி வருது. எனக்கையா நெய் விளக்கு ஏன் போடுறோம்னா, நெய்யை ஏன் போட சொல்றேன்னா, சுபம் அப்படின்னு என்னங்க, வீட்டுல சுபம் நிகழ்ச்சி நடக்கணும்னா நெய் வந்து குரு தானே, அதனால நெய் தீவும் போடுங்க. இங்க நல்லெண்ணெய் கொண்டு வரக்கூடாது, கரெக்டுங்களா? இப்ப போடுறது நீங்க சுப நிகழ்ச்சிக்கு அப்படி போடணும். சீரகம், அது வந்து சீரகம். இப்ப இதுவரைக்கு சீரக விளக்கு இதுவரை கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க, கரெக்டுங்களாமா? இப்ப இல்ல, 12 நாள் போடுறவங்க வீடு வாசல் சுத்தமா இருந்து உடம்பு சுத்தமா இருந்தா நீங்க போடுங்கம்மா. ஆனா 3 முறையாவது போட்டுருங்க, அதுக்கே நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்றேன். அப்ப சீரக பரிகாரம் இது ஒரு சிறுதானியம் அந்த காலத்துல முன்னோர்கள். அம்மா, அந்த சீரகம்ங்கிறது எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, மாசமாய் இருப்பாங்களாம், மாசமாய் இருந்து குழந்தை பிரசவம் பார்க்கும்போது சீரக தண்ணிய கொடுப்பாங்களாம். அப்ப அது என்ன ஆகுன்னா, குழந்தை பிரசவம் ஆகும்போது சீரக தண்ணி ஏன் கொடுக்குறாங்கன்னா, நம்ம உடம்புக்குள்ள ஒரு அகத்துக்குள்ள வந்து ஒரு குழந்தை துடிக்குது. இந்த சீரக தண்ணிய கொடுத்த உடனே குழந்தை பிரசவம் ஆயிருமா, அப்ப அந்த அகமே சரியா இருக்குதுன்னா இந்த முகத்துக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்குமா கிடைக்காதா? சூப்பரா போடுங்க, ஜம்மன் இருக்கு உங்க வாழ்க்கையில, ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்தது இன்னொரு பரிகாரம் வந்து சொல்றேன். அதாவது உங்களுக்கு காசு பணம் எல்லாமே வீட்டுல தங்கணுமாங்க ஐயா? உங்களுக்கு காசு பணம் எல்லாம் தங்கணும், அதுக்கு உங்களுக்கு ஒரு பரிகாரம். அதாவது காசு வந்து யா எந்த தெய்வம் வச்சிருக்குதுங்க ஐயா? லட்சுமி வச்சிருக்கு, மகாலட்சுமி. சூப்பர், மகாலட்சுமி வச்சிருக்குது. இந்த மகாலட்சுமியுடைய எது மேல உட்கார்ந்துருக்குதுங்க மகாலட்சுமி? தாமரையில உட்கார்ந்துருக்குது. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, தாமரை பூவு, மகாலட்சுமியுடைய தாமரை, மார்க்கெட்ல பூ மார்க்கெட்ல போய் ஒரு 5 தாமரையோ ஒரு 7 தாமரையோ வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்து ஒரு பச்சை தண்ணியில நைட்டு ஊற வச்சிருங்க. காலையில அந்த தண்ணியில எல்லாம் தாமரையுடைய வாசம், அந்த தாமரையுடைய எசன்ஸ் எல்லாம் அதுல இறங்கிடும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. வெள்ளிக்கிழமை எதுக்குன்னா, வெள்ளினா சுக்கரை, சுக்கரன்னா பணம். வியாழக்கிழமை நைட்டு ஊற வச்சு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில நீங்க பாத்ரூம்ல குளிச்சுட்டு இந்த தாமர தீர்த்தத்தை எடுத்து நீங்க உங்க தலையில ஊத்திட்டீங்கன்னா உங்க உடம்புல மகாலட்சுமி வாசம் வந்துடும், அதுல இருந்து காசும் உங்க வீடு தேடி வந்துடும். எப்படி? இதெல்லாம் 10 ரூபாய் 20 ரூபாய் பரிகாரம் தான், ஆனா எப்படி வேலை செய்யுன்னு பாத்தீங்களா?
அம்மா அம்மா இதெல்லாம் பக்கத்திலே கை கத்தி நடத்தல இருக்குது. மகாலட்சுமி வாசம் நம்மளுடைய உடம்புல ஒரு துர்வாசம் அடிச்சாலும் கூட தாமர தீர்த்தமும் கொஞ்சம் பன்னீர் அதுல ஊத்தி காலையில நீங்க குளிச்சீங்கன்னா உங்க உடம்பே நறுமணம் ஆயிரும், உங்க மகாலட்சுமி வாசம் அடிக்கும், நம்மளுக்கு காசு மனம் போல வரும். இதை நீங்க செய்ய செய்ய வீட்டுல காசு எப்போதும் தங்கும். இதை நீங்க செய்யுங்க, உங்க வாழ்க்கையில பணத்துக்கு குறையே வராது, சம்பாதிச்ச உழைச்ச காசு வீட்டுல தங்கும். எப்படி? அப்போ இந்த தாமர தீர்த்தம் ஒரு மனிதருக்கு எவ்வளவு ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்குதுன்னு பாத்தீங்களாங்கம்மா. இனிமேல உங்களுடைய வீட்டுல ஒரு தாமர பூ, நீங்க தொழில் செய்யற இடத்துல ஒரு உருளி மாதிரி, ஒரு உருளி மாதிரி ஒரு பித்தாளையில உருளின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல, ஒரு குண்டாவில் பித்தாளையில வைங்க, சில்வரில் வைக்கக்கூடாது. பித்தாளை வந்து ஒரு உலோகத்தில் ஒரு சிறப்பானது. இந்த பித்தாளையோ காப்பர்லையோ கொஞ்சம் தண்ணி வட்டமாக ஊற்றி வச்சு ஒரு தாமரையை, ஒரு தாமரையை நல்ல மலர வச்சு அந்த தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. காலையிலேருந்து பொழுதா வரைக்கும் அந்த தாமரையோட தண்டில் இருந்து அந்த தண்ணி ஒரு எசன்ஸாக மாறிடும். அந்த தாமரை எடுத்து தாமர பூவிலிருந்து தண்ணி எடுத்து நீங்க தொழில் செய்யற இடத்துல தாமர தீர்த்தத்தை தொழியுங்க, பன்னீர் கொஞ்சம் ஊத்தி தொழியுங்க, அந்த இடமும் நறுமணமாகும், அங்கேயே தொழில் செய்யற இடத்துலயே காசு வந்து சேரும். எப்படி பரிகாரம்? இனிமேல் நீங்க தாமரையை கெட்டியா பிடிச்சிருங்க. ஏன்னா அந்த காலத்துல குளம் இருக்கும், எல்லாரும் குளத்துல போய் தாமரை குளம் ஒரு ஓரத்துல தாமரைகள்லாம் வளர்ந்துருக்கும். இவங்க எல்லாம் போய் பல்லு விளக்கிட்டே போவாங்க, வேப்பமுச்சியில பல்லு விளக்குவாங்க, அப்படியே விளக்கிட்டு போய் அப்படியே குளத்துல போய் துண்டாவுத்து நீட்டா ஜம்முனு குளிச்சுட்டு அதே துண்டில் தோட்டிட்டு அப்படியே ஆனஸ்டா வந்து தொழில் செஞ்சாங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு பவர் அவங்களுக்கு கிடைச்சது. ஏன்? அப்போ அவங்களோட தாமர தீர்த்தத்துல தினம் தினம் குளிச்சதுனால அன்னைக்கு காசு பணத்துக்கு குறையில்ல, அன்னத்துக்கு குறையில்ல, உழைப்புக்கு குறையில்ல, ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. எப்படிங்கம்மா, கரெக்டா?